மக்களே வெல்கம் டு தர் ஷோ இண்டிக் ஷோ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரம்மாண்டமான படத்தோட பிரிவியூ ஆக்சுவலா இந்த வாரம் ஹாலிவுட்ல ஒரு மிக எக்ஸ்பெக்டட் மூவி ஒன்று ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை வந்து கிறிஸ்டபர் நோலன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்துல சிலியன் மூஃபி ராபர்ட் டோனி ஜூனியர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அந்த படம் வேற எதுவுமே இல்லை ஹோப்பன் டைம்பர் தான் இந்த படம் ஒரு பயோகிராபிக்கல் த்ரில்லர் அதாவது ஓப்பன் ஹைமர் அப்படின்றவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க யார் இந்த ஓப்பன் ஹைமர் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கவர்மெண்ட் இவரை கௌரவிச்சிருக்காங்க வேர்ல்டோட ஃபஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்சது வந்து இவரு தான் இப்படிப்பட்ட ஜீனியஸ் இவரா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல கோடி உயிர்கள் போறதுக்கு காரணமா இருந்த ஒரு கொலைகாரனும் இவர் தான் ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கையை தான் இவங்க படமா எடுத்திருக்காங்க ஓப நேமரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூத குடும்பத்தை சேர்ந்தவர் உலகத்தோட நிறைய திறமசாலிகள் வந்து யூதர்கள் இருந்து தான் வந்திருக்காங்க அந்த வரிசையில இவரையுமே சேர்த்துக்கலாம் இவர் அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்டா இருந்துட்டு இருக்காரு அந்த காலகட்டம் வந்து வேர்ல்டு வார் டூ நடந்துட்டு இருக்கிற டைம் அந்த டைம்ல யூஎஸ் வேர்ல்டு வார் டூல இன்வால்வ் ஆகுது அதுவும் நாசி ஆர்மிக்கு அகென்ஸ்டா நாசி ஆர்மி அப்படின்றது உலகத்தோட ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மியாக இருக்குது பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்காங்க அந்த டைமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனை வந்து அவங்க தயாரிச்சிட்ருக்கிறதாகவும் அது வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே அவங்களுக்கு சரண்டர் ஆயிரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரியும் ஒரு விஷயம் நிலவுது அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கவுண்டர் வெப்பனை இவங்க ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் மனுகட்டன் அந்த ப்ராஜெக்டோட விளைவு வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் அட்டாமிக் பாம் இந்த ப்ராஜெக்டை முன்னின்னு நடத்தி வச்சது வேற யாருமே இல்லை நம்ம தான் இந்த நியூக்ளியர் வெப்பனை இவங்க சக்சஸ்ஃபுல்லா தயாரிக்கவும் செய்கிறாங்க அதே நேரத்துல சோதனையும் பண்ணி பார்க்குறாங்க சோதனையும் சக்சஸா அமைது உலகமே இவரை பாராட்டுது இன்ஃபேக்ட் வந்து யூஎஸ் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம் அப்படின்னு சொல்லி கௌரவிக்கவும் செய்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கிற இவரோட லைஃப்ல திடீர்னு ஒரு மூமெண்ட் நடக்குது அதாவது சோதனை பண்ண அந்த வெப்பனை சும்மா வச்சு இல்லாமல் ஒரு நாடு மேல செலுத்துறாங்க அந்த நாடு வேற எதுவுமே இல்லை ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல கோடி மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அண்ட் பல உயிரிழப்புகள் இதனால நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பொருள் தான் காரணம் அப்படின்ற அந்த குற்ற உணர்வு அவரோட சாகர காலம் வரைக்கும் அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு சொல்ல போனா அதுக்கு பிராயசித்தம் தேடணும் அப்படின்றதுக்காக யூஎஸ் ஒரு டைம் ஹைட்ரோஜன் பாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு எதிரான நின்ன வருமே தான் அதனால இவர தேச துரோகி அப்படின்னு கூட claro, சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக நின்னாரு அண்ட் கடைசி காலத்தில் இதிலேருந்துலாம் வெளியே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சாரு பட் சாகர வரைக்கும் அந்த குற்ற உணர்வோடய வந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனோட பயோக்ராஃபியை தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க அதுவும் கிறிஸ்டபர் நோலன் எடுக்கிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றது வேற லெவலில் இருக்குது அவரோட மேக்கிங்கை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒரு பிரம்மாண்டமான மேக்கிங்காக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும் சிஜி எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தாமல் ரொம்ப ஒரிஜினலாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவார் சோ இதுல அந்த பாம் பிளாஸ்ட் எப்படி எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருக்கு இன்ஃபேக்ட் ட்ரைலரே வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்பை உண்டாக்கி ஆல்சோ இந்த படத்தை முடிஞ்சா சான்ஸ் கிடைக்கிறப்போ ஐமேக்ஸ்ல பாருங்க ஏன்னா ஐமேக்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் நானும் இந்த படத்துக்கு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ கண்டிப்பா வந்து பொறுத்த இருந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்